ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் மகேந்திரன். இன்றைக்கி நம்ம மாம்பழம் பறிக்க போகிறோம். அதுவும் மரத்திலேயே நேரடியாக போய் மரத்தில் பழுத்து இருக்க மாம்பழத்தை பறித்து சாப்பிட போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக அதாங்க நான் காமிக்க போகிறேன். இப்போ மாம்பழம் பறிக்க தான் நம்ம போயிட்டுருக்கோம். சேம் அதே ரூட்டு தான், அதே சைக்கிள் தான், நானும் அதே தான். ஓகேங்களா, இங்கே பார்க் பண்ணிவிடுவோம். நிற்க மாட்டேங்குது. ஓகே, நிப்பாட்டிடலாம். என்ன ஒரு பக்கம் சாயுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆஃப் பண்ணியாச்சு, போவோமா ஃப்ரெண்ட்ஸ்? இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுடைய நாவல் பழம் மரம். இப்போ தான் பிஞ்சு விட்டு பழுக்க ஆரம்பிச்சிருக்கு. கீழே ஏதாவது விழுந்திருக்கான், எதுவும் இல்லை. நான் நெக்ஸ்ட் டைம் அது பழுத்ததும் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். இதெல்லாம் மாட்டுக்கு தீவனம் புல், அதெல்லாம் தான் நடந்து போயிட்டுருக்கேன். அப்படியே முன்னாடி போவோம். பாருங்கள், இதெல்லாம் மாடு ஃபுல்லாக மேஞ்சி வச்சுருக்கு. நம்ம போக வேண்டிய பாதை இதுதான். என்னடா இவன் குறுக்கு சந்தில் போகிறான்னு பார்க்குறீங்களா? என்ன, தோட்டம் எங்களோடது இல்லை, அதனால தான் இந்த வழியில் போயிட்டுருக்கேன். ரொம்ப கரடு முரடாக இருக்குது. யாரும் வந்துடாமல் நீங்கள் தான் பார்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். யாராச்சும் வந்தாங்க, நான் கைமா தான் பாருங்க. கேட்டு க்ளோஸில் இருக்குது, நான் குறுக்கு வழியில் இது வந்து வந்துட்டுருக்கேன். சரி, ஓகே, இருக்கட்டும், எல்லாம் நம்ம தோட்டம் தான். பாருங்கள், இங்கே ஒரு மரம் நல்லா காஞ்சி போயிருக்கு. காரணம் என்னென்னா, தண்ணி அதிகமாக தேங்கி நின்றுருக்கு, அதனால தான். அளவுக்கு அதிகமாக தண்ணி அடிக்கிறவனும் அளவுக்கு அதிகமான தண்ணியில் இருக்கிற மரமும் நல்லா இருந்ததாக சரித்திரமே இல்லை. ஓகே, ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். இங்கே எதுவும் மரம் இல்லை, இந்த மரத்தில் பார்ப்போம். நல்லா தரத்துக்கு வந்திருக்கு, ஆனால் காய் பார்த்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பாருங்கள், அங்கே ஒரு பழம் பறிச்சிட்டேன். ஏய், வர எறும்பு நோடுது பழம் ஃப்ரெண்ட்ஸ். இது கலர் எப்படி இருக்கு? ஓகே, வாங்க, ஃபஸ்ட்டு பழம் கிடைச்சாச்சு. வந்த உடனே ஒரு பழம் கிடச்சிருக்கு. நரிமுகத்தில் தான் முடிச்சிருப்பேன் நினைக்கிறேன். ஓகே, அந்த மரத்தில் பார்க்கலாமா? சரி வாங்க, ஃபஸ்ட்டு இந்த மரத்தை ஒரு ரவுண்டு அடிச்சிருவோம். எங்கெங்கே பழம் இருக்கும், ஒரு பழத்தையும் விடக்கூடாது. மேலே எங்கே வச்சுருக்கான், கொஞ்சம் கீழே பார்த்து போகணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா மாந்தோப்பில் பாம்பு அதிகமாக இருக்கும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்படி காயாகவே இருக்குது. வாங்க, அந்த மரத்தில் பார்ப்போம். ஒரு பழம் தான் கிடச்சிருக்கு வந்ததுலேருந்து, பொறுமை. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஒரு பழம் கிடச்சிருச்சு. இந்த அணில் கடிச்சிருக்கு, அங்கே பாருங்கள். இது அணில பறவை, ஏதோ பறவை கடிச்சிருக்கு, சாப்பிட்ருக்கு. பரவாயில்ல, இருக்கட்டும், கிடைக்கிறதெல்லாம் லாபம் தான். ஃப்ரெண்ட்ஸ், அங்கே பாருங்கள், செம்மையாக இருக்குது கலர். அடல்லுதே கலரு, ஓ மை காட். கொஞ்சம் ஹைட்டில் இருக்குது, எப்படி பறிக்கலாம் அதை? மேலேறி தான் ஃப்ரெண்ட்ஸ் பறிக்கணும். ரெண்டு பாம்பழம் கீழே வச்சுருக்கேன், மேலே ஏறுவோம். கலையை பிடிச்சி, ஐயோ, கீழே விழுந்துருச்சு. இதோ வலுக்குது. அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெஷ்ஷாக பறிச்சிருக்கேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அது. பாருங்க, இப்போ தான் பால் கசியுது, அந்த தண்டு உடஞ்சி. கலர் நல்லாயிருக்கா? ஓகே, அடுத்தது. கீழே தான் விழுந்துருக்குமா? ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இங்கே ஒரு மாம்பழம். வாவ், பாருங்கள், ரைட்டை டச் பண்ணோடனே வந்துடுச்சு கைக்கு.
நாலு நாலு மாம்பழம் கிடச்சிருக்கு. இருங்க கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுவோம். வியூவர்ஸ் பார்ப்பாங்கல்ல. பாருங்க அது அணில் கடித்த பழம். மூணு பழம் நல்லாயிருக்கு. ஒரு பழம் அணில் கடிச்சிருக்கு. இன்னும் எதாவது கிடைக்கிறத பார்ப்போம். இங்கே காணும் இந்த மரத்தில் அவ்வளோதான் போல. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் அவ்வளோ காய் தான் இருக்குது. பாருங்கள் பச்சை காய் தான் இருக்குது. நமக்கு காய் தேவையில்லை, பழம் தான் தேவை. வாங்க அப்படியே வேறு மரத்துக்கு போவோம். ஆ ஃப்ரெண்ட்ஸ், இது இது எந்த மாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? மல்கோப்பா இதுதான். பாருங்கள் இப்போ எல்லாம் பிஞ்சு காய். பாருங்க இங்கேயும் விட்டுருக்கு. நல்ல பெரிய மரம், ஆனால் ஒன்றும் காய் பலியலை. நாங்கள் இந்த மரத்தில் இருக்க பார்ப்போம். ஆ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஒரு பழம் இருக்குது. பாருங்கள் இது பறவை இது சாப்பிட்ருக்கு, குருவி. அங்கே பார்த்தீங்களா பழுத்து இருக்கு. எட்டி எட்டி பிடிச்சிட்டேன். ஓகே பாருங்கள் இது கொஞ்சம் அடிபட்டுருக்கு பழம், ஆனால் நல்லா இருக்குது. பரவாயில்ல இருக்கட்டும், நம்ம எனக்கு காசு கொடுத்தா வாங்கணும். சரி வாங்க வேறு பழம் இருக்க பார்ப்போம். கீழே உஷாராக பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா ரொம்ப புல் மலைச்சிருக்கு. அந்த புல்லுக்கு நடுவில் தான் பாம்பு படுத்துருக்கும். பார்த்து போகணும். இந்த மரத்தில் அந்தளவுக்கு இல்லை ஃப்ரெண்ட்ஸ், கம்மியாக தான் இருக்குது. எதுவும் கிடச்ச வரைக்கும் போதும். பாருங்கள் கீழே நிறைய பழம் விழுந்து அழுகி போயிட்டுருக்கு. பாருங்கள் பச்சை காய் தான் இருக்குது. தோட்டத்துக்காரன் வரத்துக்குள்ளே மடம் படன்னு கிளம்பிட வேண்டியதுதான். ஓகே மேலே ஏறி பார்ப்போம் ஏதாச்சும் இருக்கா. ஐலிஸா ஏதாச்சும் தெரியுதா? எல்லாம் பிஞ்சு காய் தான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் பச்சை காய் தான் இருக்குது. காணும் போதும் ஃப்ரெண்ட்ஸ், கிடைச்ச வரைக்கும் லாபம் தான் நமக்கு. அஞ்சு பழம் கிடச்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பலாம், டைம் ஆச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அது வீட்டுக்கு கொண்டு போய் கழுவி சாப்பிட போகிறேன். உங்களுக்கு வேணுமா? இல்லையே. பாருங்க எல்லாம் பச்சை கை தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் முன்னாடி சாப்பிட்டா உங்களுக்கு வயிறு வலிக்கும். உங்களை விட்டுட்டு சாப்பிட எனக்கு மனசு இல்லை, பட் இருந்தாலும் நான் தனியாக தான் சாப்பிட்டாகணும். ஓகே 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 ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் காலி, கிளம்பிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய் பாய்.